சரவணஜோதியே நமோ நம. ஓம் சரவணஜோதியே நமோ நம. ஓம் சரவணஜோதியே நமோ நம. ஓம் சரவணஜோதியே நமோ நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி சிவையே சிவே சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணே நம. தேவாதி தேவ தேவகுமார குருதேவ குமர குருவர சரணம் தவ திரு ஆறுமுக அரங்க மகாதேசிய சுவாமிகள் திருவடியே சரணம் திருவடியே சரணம் குருவடியே சரணம் தவத்திரு ஆறுமுக அரங்க மகாதேசிகர் திருப்பாத கமலங்களில் நாயனும் கடையனாகிய அடியன் விழுந்து வணங்கி திருவத்தியூரில் அகத்திய சன்மார்க்க சங்கத்தின் கிளை சார்பாக ஐயா அவர்களுடைய ஆசியோடு அன்னதான பணிகள் ஒரு நாளைக்கு 300 பேருக்கு அன்னதானம் செய்து கொண்டிருக்கோம். இந்த அன்னதானம் 300 எப்படி ஆயிற்று என்றால், ஆரம்ப காலத்தில் என்னுடைய சொந்த வருமானத்தில் 30 பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். 30 பேருக்கு அன்னதானம் பாக்கெட் பண்ணியாது, கூட வீட்டில் சமையல் பண்ண முடியாது. ஹோட்டலில் ஆர்டர் கொடுத்து அரை கிலோ எடை போட்டு ஒரு 30 சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். சாப்பாடு நல்லா போயிட்டு இருந்தேன். ஐயாவை வந்து பார்த்து, ஐயா நான் 30 சாப்பாடு டெய்லி அன்னதானம் பண்ணுறேன் சொல்லி சொன்னேன். எப்படிப்பா பண்ணுறேன்னு கேட்டார். என் சொந்த வருமானத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கியா ஆன்னேன். உடனே அவர் என் நண்பர் என்ன சொன்னார்னா, உன்னுடைய சுயலாபத்துக்காக நீ பண்ணிக்கிற, மற்ற மக்களை புண்ணியவான்கள் ஆக்கணும்னா ரோட்டில் துண்டை எடுத்து போட்டு பிச்சை அடியாந்தார். ரோட்டில் துண்டை எடுத்து போட்டு பிச்சை எடு, அவங்கவுங்க எட்டனா 1 ரூபா போட்டாங்கன்னா இந்த அன்னதானத்தில் பங்கு கொண்டு அவங்களும் புண்ணியம் பெறுவாங்க அப்படின்னு சொன்னார். சரி, இப்படி சொல்கிறாரே பார்க்கலான்னு சொல்லிவிட்டு, ஐயா இது மாதிரி சொல்லிட்டாரு துண்டை போட்டு பிச்சை எடுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு நான் போனேன். போய் வீட்டில் உட்காந்து நம்ம அன்பர்களோடு பேசிக்கிட்டு இருக்கப்போ ஒரு மளிகை கடைக்காரர் வந்தார். அவர் என்ன பண்ணார், நான் மளிகை சாமான் கொடுக்குறேன், அதே மாதிரி ஒரு கேன்டீன் ஒரு ஐயர் மூணார், அவர் பாத்திரங்களை கொண்டு வந்து இறக்குனார். இப்படியாக சேர்ந்து முதல்ல ஒரு 100 பேருக்கு ஆரம்பித்தோம். 100 பேருக்கு ஆரம்பித்து அதை சைக்கிளில் எடுத்துன்னு போய் கொடுத்தோம். பசியை தேடி நாங்கள் போவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 200 ஆச்சு. 200 வந்து இந்த மீன் பாட்டி வண்டியில் வச்சு அங்கங்கே அங்கங்கே போய் நிற்பாங்க, பசியோடு நிற்பாங்க. ஒரு 10 நிமிஷம் லேட்டானால் கூட ஐயா சாப்பாடு வருமானு கேட்பாங்க. அது மாதிரி 200 ஆச்சு. இப்போ 300 பேருக்கு சமைக்கக்கூடிய அளவுக்கு ஐயா கொடுக்குறாரு. ஐயா வந்து இதில் என்னுடைய சொந்தமான பணமோ இல்லை வேறு வருமானமோ கிடையாது. ஐயாவை வேண்டிட்டேன். ஐயா ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, ஐயாவை கேட்டு அன்னதானம் பண்ணுறதுக்கு பொருளாதாரம் கொடுன்னு கேளு கொடுப்பாங்க, கொடுத்தா பண்ணு இல்லைன்னா நாமத்தை சொல்லிவிட்டு உக்காரியா அவன் சொல்லி சொன்னார். அதே மாதிரி ஐயாவனுடைய நாமத்தை சொல்லிட்டு ஆரம்பித்தேன். இன்றைக்கி 300 சாப்பாடு அங்கங்கே ஆட்டோவில் போயிட்டுருக்கு, 12 பாயிண்டில் போட்டிருக்குது. அதாவது காசி கோயில் குப்பம் வரலாம் வருது. ஒரு ஒரு பாக்கெட்டில் ஒரு கோணிப்பையில் 50 சாப்பாடு, 160, 170, இப்படி 300 சாப்பாடு போயிட்டுருக்கு. அது இல்லாத வியாழக்கிழமை அன்னைக்கு பட்டினத்தார் கோயிலில் குரு பூஜை பண்ண சொல்லியிருக்கார். குரு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு 6:30 புக் ஸ்டால் போடுவோம். ஒரு 7:30 பட்டினத்தார் திருச்சந்நதியில் நாமஜபம் சொல்லி ஒரு 100 பேருக்கு பிரசாதம், அதாவது பொங்கல் இல்லை வேறு ஏதாவது உப்புமா எதையாவது ஒரு பிரசாதம் ஒரு 100 பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது கூட ஐயாவனுடைய ஆசையினால் தான். அதில் கூட ஐயா உட்காந்து பேசுவோம். கைலாசம்ன்ற ஒரு அன்பர் இருந்தார். அவர் வந்து ஆன்மீகத்தை பற்றி சில விளக்கங்கள்லாம் கொடுப்பார். கொஞ்சம் கூட்டம் நிறையாச்சு. அப்புறம்தான் பிரசாதம் போட ஆரம்பித்தோம். பிரசாதம் போட்டுட்டு ஒரு வாரம் வந்து ஐயாவை பார்த்து, நிறைய கூட்டம் வருதியா, நம்ம ஆன்மீக கருத்தெல்லாம் கேட்குறாங்கயா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, போய்யா நீ கொடுக்குற பொட்டலத்துக்காக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க,
நூறு பேர் உட்காந்தா ஒரு ரெண்டு பேர் தான் ஆன்மீகத்துக்கு தேர்வாங்க இந்த வழியில் ஏதோ செய்ய அவங்க புண்ணியவானங்களாக்குன்னு சொல்லி சொன்னார். ஐயாவனுடைய ஆசையினால் ஐயாவன் நினச்சி செஞ்சோம்னா எந்த ஒரு காரியமும் தங்கு தடையின்றி அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. இதுவரையில் ஒரு மாதத்துக்கு எனக்கு 50,000 ரூபா செலவுங்க 300 பேருக்கு எப்படி வருதுன்னு தெரியல. ஐயாவுடைய மகிமை ஐயா அனுப்புகிறார், அவங்கவுங்களும் அனுப்புகிறார். ஒருத்தர் வந்து புளி கொண்டு வந்து கொடுக்குறாரு, இங்கேருந்து ஒரு அன்பர் வந்து 100 கிலோ புளி அனுப்புகிறார், ஒரு அன்பர் எண்ணெயை கொண்டு வந்து அனுப்புகிறார். இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. அதே அன்பர்கள் வந்து அங்கங்கே நன்கொடை கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்க தவிர எந்தவித வருமானமும் இல்லாத ஐயாவுக்கு நான் இப்போ கொத்தடிமையாக பணியாற்றி கொண்டு இருக்கின்றேன். ஐயா மாமும் வாழ்க, ஐயா வாழ்க. குரு வழியே சரணம் நின் திருவடியே சரணம் வல்ல சத்குருவே சரணம் தவத்திருமுக அரங்கமகாதேசிக சுவாமிகள் திருவடியே சரணம் குருவடியே சரணம் நின் திருவடியே சரணம் வல்ல சத்குருவே சரணம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே சரணம் தவத்திரு ஆறுமுக அரங்கமகாதேசிக சுவாமிகள் திருவடியே சரணம் தேவாதி தேவ தேவகுமாரா தேவாதி தேவ தேவகுமாரா குருதேவா குமரகுருபரா சரணம் சரணம் சிவாய சிவாய தவத்திரு அருமுக அரங்கமகாதேசிகாய நம சிவாய சிவாய தவத்திரு அருமுக அரங்கமகாதேசிக சுவாமிகள் திருவடியே சரணம் சிவாய சிவாய தவத்திரு ஆறுமுக அரங்கமகாதேசிக சுவாமிகள் சத்குருவே நம சிவாய சிவாய தவத்திரு ஆறுமுக அரங்கமகாதேசிக சுவாமிகள் ஜோதி 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 ஜோதியே நம பரமானந்த சதாசிவ சத்குரு பரமானந்த சதாசிவ சத்குரு தவத்திரு ஆறுமுக அரங்கமகாதேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க சிவராஜயோகி சிவராஜயோகி பிரம்ம ரிஜி ராஜ ரிஜி அலையோசை கண்ட மன்னன் கல்கி அவதாரமா கல்கி அவதாரமாகிய தவத்திரு ஆறுமுக அரங்கமகாதேசிக சுவாமிகள் வாழ்க 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 இறையடித்தாழ்ந்து ஐவணக்கமூயதி இறையடித்தாழ்ந்து ஐவணக்கமூயதி குறையது கூறி குணங்கொண்டு போற்ற
சிறையுடல் நீயறக்காட்டி சிவத்தோடு அறிவுக்கு அறிவிப்போன் தவத்திரு அருமுக அரங்கமகதேசிக சுவாமிகள் சன்மார்கியாமேம். குருவடியே சரணம். எனக்கு 78, அந்த அம்மாவுக்கு 68. இந்த 78 68 ஒரு நாளைக்கு 300 பேருக்கு அன்னதானம் பண்ணுதுன்னா அது வந்து எங்களுடைய முயற்சி இல்லை, ஐயாவனுடைய ஆசையில் அந்த 300 பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம். நாங்கள் பசியை தேடி போய் கொடுக்குறோம், பசி எங்களை தேடி வரல. ஒரு 12 இடத்துல அங்கங்கே 50 சாப்பாடு 40 சாப்பாடு 2 சாப்பாடு கூட வைக்கிறோம். அங்கே வந்து கரெக்டாக வந்து அவங்கவுங்க வாங்கிட்டு போகிறாங்க பசி நேரத்துக்கு. ஒரு சில பேர் நைட்டுக்கும் சேர்த்து கொடுங்கயான்னு கேட்டு வாங்குறாங்க. அந்த அளவுக்கு இந்த அன்னதான பணிகள் நடக்குதுன்னா தொண்டர்கள் சார்பாகவும் எங்களுடைய கொத்தடிமையாக நான் செய்கின்ற பணியின் சார்பாகவும் எனக்கு பிறகும் இந்த அன்னதான துண்டு தொடர அதற்குண்டான ஆக்கப்பூர்வமான தொண்டர்களையெல்லாம் இங்கு எங்களுடன் இருக்கிறார்கள். அவர்கள் மேற்கொண்டு இந்த பணியை நான் என்னுடைய பிற்காலத்திற்கு பிறகும் இந்த அன்னதான பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்று ஆறுமுக அரங்கமகாதேசிக சுவாமிகளின் திருவடி பணிந்து வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன்.